அனைவருக்கு வணக்கம். தமிழ் சிறுகதைகள் தொகுப்பில் இந்த பதிவு தீஜா என்று அறியப்படும் திரு தி ஜானகிராமன் அவர்கள் எழுதி கலைமகள் பத்திரிகையில் வெளிவந்த சிலிர்ப்பு என்கின்ற சிறுகதை. தீஜா அவர்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சார்ந்த தேவங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்று ஆரம்பத்தில் சில காலம் ஆசிரியராக பணிபுரிந்தார். அதன் பிறகு சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்திலும் டெல்லி வானொலி நிலையத்திலும் சிறப்பாக பணியாற்றியவர். இவரது சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதை தொகுப்பிற்காக 1978 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 100 மேற்பட்ட சிறுகதைகள், கட்டுரைகள், நாவல்கள், குறுநாவல்கள், பயண நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் என்று இலக்கிய பரப்பில் தனிப்பெரும் அரசனாக திகழ்ந்தவர் தீஜா. நான் யாரை தெரியுமோ அவர்களைத்தான் எழுதுவேன். அவர்கள் என் மனதுக்குள் புகுந்து தங்கி அமர்ந்து தொந்தரவு செய்தால் மட்டும்தான் எழுதுவேன். தொந்தரவு தாங்க முடியாமல் போகும்பொழுதுதான் எழுதுவேன். நானாக தேடிக்கொண்டு போய் கதைகளுக்காக யாத்திரை செல்வதில் எல்லாம் எனக்கு ஆர்வம் கிடையாது என்கிறார் தீஜா. அப்படிப்பட்ட மெனக்கடல்கள் ஏதும் இல்லாமல் அவருடைய வாழ்வில் இயல்பாக வந்த ஒரு கதைதான் இது. பயணங்கள் என்பதே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அதிலும் குறிப்பாக ரயில் பயணங்கள். ஒரு சிலர் ரயிலில் ஏறி உட்காரும்பொழுது தூங்க ஆரம்பித்தாங்கன்னா இறங்குற இடம் வரும்பொழுது தான் கண்விழிப்பாங்க. ஒரு சிலர் புத்தகம் படிக்கிறது, இசை கேட்கிறது அப்படின்னு பயணம் செய்வாங்க. இன்னும் சிலர் இயற்கை காட்சிகள் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே பயணம் செய்வாங்க. மேலும் சிலர் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க, எதிரில் உட்காந்துருக்கவங்க இப்படி எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே பயணம் செய்வாங்க. அப்படி நம்ம பேசக்கூடிய நபர்களில் ஒரு சில நபர்கள் இறங்கக்கூடிய இடம் வந்ததுக்கப்புறமும் அவங்கள விட்டு பிரியறதுக்கே நமக்கு மனம் வராது. அந்த அளவுக்கு ஒன்றி போயிடுவோம். இறங்குற இடம் வந்ததுக்கப்புறம் இறங்கித்தான் ஆகணும். அப்படி ஒரு ரயில் பயணத்தின் போது தீஜாவிற்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றியும் அவர் மனதை பாதித்த ஒரு சம்பவத்தை பற்றியும் அப்படியே சித்தரிக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான் இது. கதை போமா? கதையாசிரியரே கதாபாத்திரமா மாறி அவருடைய பயணத்தோட அனுபவத்தை விளக்குற மாதிரி கதை எழுதப்பட்டிருக்குது. காலையில் 10 திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு மத்தியானம் 3 மாயவரத்தோட அந்த ரயிலோட பயணம் முடிஞ்சு போயிடும். மதுரை, மானாமதுரை, ஈரோடு இப்படி எல்லா ரயில்களையும் அனுப்பி வச்சுட்டு திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையமே புயலடிச்சு ஓஞ்ச தோப்பு மாதிரி வெளிச்சமாக வெறிச்சோடி காணப்படுது. பெங்களூர்லேருந்து வந்த ஒரு குடும்பம் செகண்ட் கிளாஸில் அவங்களுடைய பொருட்களெல்லாம் வச்சுட்டு காவலுக்கு ஒரு ஆளையும் போட்டுட்டு எங்கேயோ போயிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே கடைசி பெட்டியிலேருந்து முன்னாடி பெட்டியில் இவர் உட்காந்துருக்கிறாரு. அங்கே பழ தோள்களையும் தூங்கு மூஞ்சிங்களையும் தவிர ரயில் நிலையத்தில் வேறு எதையுமே பார்க்க முடியல. பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வரும்பொழுது என்ன கூட்டம், வரும்பொழுது என்ன வரவேற்பு, என்ன உபசரிப்பு, போகும்பொழுது என்ன கோலாகலம், என்னதான் இருந்தாலும் உள்ளூர்லேருந்து உள்ளூருக்கு போகிற ஷட்டில் ட்ரெயின் 7 ரயில் தானே. ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒரு அழுக்கு, ஒரு பரட்டைன்னு தவறாமல் ரயிலே அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் ரயில் ஜாதியில் கூட 7 ஜாதி, பணக்காரன் ஜாதின்னு இருக்குது போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பக்கத்தில் அவருடைய பையனை பார்க்குறாரு. அவருடைய பையன் ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். கையில் வச்சுருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம் உருண்டு அவனுடைய தலைக்கிட்ட உருண்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே அவர் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் ஏன் சிரிக்கிறாரு அப்படின்னா அவருடைய பையனை பெங்களூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அவருடைய மாமாவோட சம்சாரம் ஊருக்கு வந்திருந்தப்ப அந்த பையனை விடுமுறைக்காக அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இவர் ஒரு வேலையாக பெங்களூருக்கு போனதுனால அங்கேருந்து பையனை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறாரு. பெங்களூர் ரயில் நிலையத்தில் அவருடைய மாமா வழி அனுப்புறதுக்காக வந்திருந்தப்போ ரயில் புறப்படுறதுக்கு ஒரு 5 முன்னாடி ஒரு ஆரஞ்சு பழக்காரனை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் அப்பா ஆரஞ்சுப்பா ஆரஞ்சுப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே கிச்சு மாமா என்னன்னே தெரியாத மாதிரி அந்த பக்கமாக திரும்பிக்கிறாரு. அந்த பையன் அவங்க அப்பாவை பார்க்குறான். அவங்க அப்பா ஒரு சுடு பார்வையை வீசினவுடனே அப்படியே அமைதியாயிடுறான். ரயில் புறப்படுற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு ரயில் புறப்பட ஆரம்பித்த உடனே மறுபடியும் அப்பா அப்பான்னு முணுங்க ஆரம்பிச்சிடுறான். அவங்க அப்பா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா, நான் கிச்சு மாமா கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டேன்ல, அவர் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டாருப்பா. ஏன், அவர் ஏன் திருப்பிக்க போகிறாரு, அவருக்கு நீ கேட்டதே காதில் விழுந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், அப்பா இல்லைப்பா, கிச்சு மாமாவுக்கு 900 சம்பளமா, அவர் ரொம்ப பணக்காரராம் அப்படின்னு கையை ஒரு கடவாதி அளவுக்கு பெருசாக காட்டி குறை சொல்கிற மாதிரி சொல்கிறான். அதில் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, பெங்களூரில் இருக்கும்பொழுது ஒரு 3 வண்டி வேணும்னு நான் கேட்டுகிட்டு இருந்தேன்ப்பா, அவர் வாங்கித்தரேன் வாங்கித்தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாருப்பா, கடைசி வரைக்கும் வாங்கித்தரவே இல்லை. அது அவர்கிட்ட ஏன்டா நீ கேட்கணும், நான் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல, நீ எப்படி வாங்கித்தருவியா, உனக்கு 100 தானே சம்பளம், எனக்கு 100 சம்பளம்னு உனக்கு எப்படிடா தெரியும், கிச்சு மாமா தான்ப்பா சொன்னார், கிச்சு மாமா உங்ககிட்ட வந்து சொன்னாரா எனக்கு 100 தான் சம்பளம்னு,
இல்லைப்பா, நீ பிள்ளையார் பூஜைக்கு போகும்பொழுது சென்னையிலேருந்து கடிதம் எழுதியிருந்தல்ல, அப்போது கிச்சு மாமா மாமிக்கிட்ட சொன்னார். அப்போது நான் கேட்டேன், என்ன சொன்னார்? உனக்கு அடிக்கடிக்கு சென்னைக்கு போகிற வேலை வந்துடுதான், உனக்கு ஒரு அரைஞான் கயிறு வாங்குறதுக்கு கூட வழி இல்லையா, ஆனால் அப்பப்போ நீ சென்னைக்கு போறியா அப்படின்னு சொன்னாருப்பா. இது என்னடா அபத்தமாக இருக்குது, சரி நீ நாழி ஆயிடுச்சு படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கித்தாங்கப்பா. சரி கண்டிப்பாக வாங்கித்தரேன். இல்லைப்பா பெரிய மோட்டார் சைக்கிள் இல்லை, சின்ன மோட்டார் சைக்கிள், 3 சக்கரம் வச்சு கீ கொடுத்தா ஓடுமே அந்த மோட்டார் சைக்கிள் தான் எனக்கு வேணும். சரிடா கண்டிப்பாக வாங்கித்தரேன், நீ படுத்துக்கோ. அப்பா ஆரஞ்சு பழம்ப்பா, ரயில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்படிடா வாங்குறது, திருச்சினாப்பள்ளி வரட்டும், கண்டிப்பாக உனக்கு வாங்கித்தரேன், இப்போ நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பையனை தட்டி தூங்க வைக்கிறாரு. பக்கத்தில் இருந்தவர் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தவர், பரவாயில்ல சார், பையன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறான், எல்லாரையும் ஈஸியாக ஸ்டடி பண்ணுறான், ரொம்ப சமத்து சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டே, ஆமாம் ஆமாம், அதனால தான் மண்டபம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு அவங்க பையனை பார்க்குறாரு. ரொம்ப அழகான முகம், கொழு கொழுப்பான உடம்பு, ரொம்ப தளிர்ந்த ஒரு தோல், முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூனை மயிர்களெல்லாம் அந்த வெளிச்சத்தில் மிளிர்ந்துக்கிட்டு இருக்குது, சுருட்டை சுருட்டையான தலைமுடி, இவன் அழகு வரிசையில் சேர்க்க வேண்டிய ஒரு குழந்தை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவனை தடவி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு அப்பாவி குழந்தையை கூட ஏமாத்துறதுக்கு கிச்சு மாமாவுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. என்னதான் அவர் வந்து அதிகமாக சம்பாதிச்சாலும் பொண்டாட்டிக்கிட்டேயே உண்மை இல்லாமல் அவர் குடும்பம் நடத்துறது, எல்லாரையும் ஏமாற்றி ஏமாற்றி பிழைக்கிறது, இந்த வித்தைகளெல்லாம் நினைக்கும் பொழுது அவருக்கு அதால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இது ஒரு சாதாரண அற்பமான விஷயந்தான், இருந்தாலும் அவரால் அதை தாங்கிக்க முடியல. இவர் ஏன் இப்படியெல்லாம் பண்ணணும், சின்ன வயசுலேருந்து அண்ணன் தம்பின்னு ஒன்றா தான் பழகிக்கிட்டுறோம், இருந்தாலும் உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுகிற மாதிரியே தான் இவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான், யார் மேலேயும் உண்மையான பாசமே இல்லை அப்படின்னு அவருடைய ஞாபகங்கள் எல்லாமே திரள் வண்டுகள் மாதிரி அவரை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ராத்திரி முழுக்க இதே தியானம் தான், தூக்கமே இல்லை. இப்போது ரயில் திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. 25 நிமிஷம் கழித்து தான் ரயில் புறப்பட போகுது. ரொம்ப தாகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இறங்கி போய் தண்ணி குடிச்சிட்டு வெற்றிலை பாக்கு போட்டுக்கிட்டு மறுபடியும் வந்து ரயிலில் ஏறுறதுக்காக வராரு. இவர் ஏறும்பொழுது தான் கவனிக்கிறாரு, இவருடைய பெட்டியில் இவருடைய இருக்கைக்கு எதிர் இருக்கையில் ஒரு அம்மா ஏறி உட்காந்துருக்குறாங்க. அவங்க கூட ஒரு சின்ன பொண்ணும் இருக்கிறான். அவங்களுடைய பெயர் வந்து அம்மாள். அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ரயில் மாயவரம் தான் போகுதுங்களா அப்படின்னு. ஆமாம் இந்த ரயில் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ரயில் புறப்படுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? இல்லை இன்னும் 20 நிமிஷத்தில் ரயில் புறப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எது வரைக்கும் போகிறீங்க? நான் கும்பகோணம் வரைக்கும் போகிறேன். உங்கள் பையனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இது என்னோடய பையன்தான், தூங்கிக்கிட்டு இருக்கான் போல். ஆமாம் பெங்களூர்லேருந்து வரும், அதனால் ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன பொண்ணை பார்த்து, நீயும் கொஞ்சம் தூங்கிக்கோ ஏண்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமி பரவாயில்ல, நான் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கிக்கிறேன், எனக்கு இப்போ தூக்கம் வரலை அப்படின்னு அந்த பொண்ணு பதில் சொல்கிறான். இன்றைக்கும் போயாகணும், நாளைக்கும் போயாகணும், அதுக்கு அடுத்த நாளும் நீ போயாகணும், இப்போயாவது கொஞ்சம் தூங்கிக்கோ ஏண்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமி எனக்கு தூக்கம் வரல, நான் அப்புறமா தூங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணை சொல்கிறான். இந்த மாமி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ருமானி மாம்பழம் நிறத்தில் இருக்கிறாங்க, பெரிய மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருக்கிறாங்க, பழைய கட்டிங்கில் ப்ளூ கலரில் ஒரு தோடு போட்டிருக்கிறாங்க, 7-8 வடும் சங்கிலி போட்டிருக்கிறாங்க, கை நிறைய வளையல் போட்டிருக்கிறாங்களே, ஒரு வயிறு மூக்குத்தி போட்டிருக்கிறாங்க, பட்டு புடவை கட்டியிருக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ஒரு தோல் மூடிய ஒரு பெட்டி மாதிரி தெரியுது, ஒரு சின்ன குமுட்டி அடுப்பு மாதிரி இருக்குது, ரொம்ப ஒட்டி உலர்ந்த தேகம், குச்சி குச்சியான கை கால்கள், மாநிறம், ரொம்ப தூங்குற மாதிரி இருக்கக்கூடிய கண்ணு, அவ பார்வையே வெளிச்சம் போட்டு பார்க்க வேண்டிய மாதிரி ஒரு முகம், ரொம்ப எண்ணெய் வழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தேகம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கண்டிப்பாக சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்குது. வண்டி புறப்படுறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்பொழுது ஒரு மலை வாழைப்பழக்காரன் வந்து பழம் விற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கான். அவர்கிட்டேருந்து ஒரு பழசீப்பை வாங்கி ஒரு பழத்தை பிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. வாங்கி கோடிமா அப்படின்னு அந்த அம்மாள் சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு வாங்கி பழத்தை உரித்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போது அந்த அம்மாள் சொல்கிறாங்க, இவ வந்து மாயவரத்துக்கு போக வேண்டியவ, அங்கே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட சேர்த்து விடுறதுக்காக நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன், அங்கேருந்து கொல்கத்தாவுக்கு இந்த பொண்ணு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, கொல்கத்தாவுக்கா? ஆமாம், இவ நம்ம ஊர் மனுஷா ஒருத்தர் அங்கே இருக்கிறாராம், ரொம்ப நல்ல வேலையில் இருக்கிறாராம், அவங்க வீட்டில் வேலைக்கு ஒரு பொண்ணு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால இந்த பொண்ணு அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறா. அப்படிங்களா, இவளுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவளுடைய பேர் காமாட்சி, குஞ்சுன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு. பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பெரிய பேஷாக போடுறீங்க, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எப்படி ரெண்டு பேரை சுமந்துட்டுருக்குறா அப்படின்றதுக்காகவா அப்படின்னோடனே ரெண்டு பேருக்குமே சிரிப்பு வந்துடுது. இல்லை நான் அதுக்காக சொல்லலை, எனக்கும் இந்த பேருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அதனால தான் சிரித்தேன். என்னுடைய தங்கச்சியோட பெயர் காமாட்சி,
நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் மாப்பிள்ளை ரொம்ப உபகாரர். அடுத்தவங்களுக்காக 20,000 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டிருந்தாரு. ஆனால் அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க. அதனால இவங்க குடும்பத்துக்கு மேலே மேலே நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து மீளவே முடியாமல் ரொம்ப வருஷம் தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு நல்ல வேலை கிடச்சி பிக்கல் புடுங்கல் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னோடய அடுத்த தங்கச்சியோட பேர் குஞ்சு. அவளுக்கு மாப்பிள்ளை தேடி எல்லா இடத்துலையும் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தோம். என்னுடைய அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. அவளுக்கு குழந்தை கிடையாது, உடம்பும் வியாதிக்காரி. அவருடைய கணவருக்கு தான் இவளை கொடுக்கணும் அப்படின்னு ஒரே காலில் நின்றுட்டாள். அதனால் எங்கள் அப்பாவும் என் தங்கச்சியை அவருக்கே 2வது தரமாக கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. அவள் அந்த வீட்டில் படாத பாடே கிடையாது, நாய்படாத பாடு. இப்போ தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவளும் அந்த வீட்டில் மனுஷியாக தலை காட்டிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மாவில் இருக்காங்களே அவங்க கேட்குறாங்க, என்ன தான் இருந்தாலும் பெண் இருக்கும்பொழுது பெண் கொடுக்கலாமா அப்படின்னு. என்ன பண்ணுறது, அதுதான் பிராப்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொண்ணும் அதே மாதிரி தான். இங்கே அம்மா அப்பா குடும்பம் எல்லாமே இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ யார் என்னன்னே தெரியாத இடத்துக்கு வேலைக்கு போக போகிறா அப்படின்னு. வேலைக்கு போக போகிறாளா, ஏமா உனக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. இருக்கிறாங்க, அப்பா 1வது வாத்தியாராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. உனக்கு அக்கா தங்கை அண்ணாலாம் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆ இருக்கிறாங்க, 3 அக்கா 2 அண்ணா 1 தங்கை அதுக்கப்புறம் 1 தம்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்காங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சா? 2 அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 1 அக்காவுக்கு குறைப்பட்டு போனதுனால எங்கள் கூடையே தான் இருக்கிறாள். 1 அண்ணா கிளப்பில் வேலை செய்கிறான், 1 அண்ணா மட்டும் படிச்சிட்ருக்கிறான். ஏம்மா நீ படிக்கலையா? இல்லை, அப்பாவால் 2 பேரும் படிக்க வைக்க முடியல, அதனால் அண்ணா மட்டும் படிக்கிறான். அதனால் நீ வேலைக்கு போறியாக்கும். ஆமாம், அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன். எங்கள் வீட்டில் 2வது சாப்பாடுக்கே காண மாட்டேங்குது, அதனால் நான் இதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன், இப்போ மறுபடியும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு கோலம் போட தெரியும், அடுப்பை கூட்டி மொழுக தெரியும், வேஷ்டி புடவையெல்லாம் துவைக்க தெரியும், ரசம் டீ காஃபிலாம் போட தெரியும், குழந்தைங்களை பார்த்துப்பேன், இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச வேலையெல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வேஷ்டி புடவையெல்லாம் துவைப்பியா? உன்னால் புடவையை தூக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லாவே துவைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல இருக்கே. ஆமாம், ராமநாத ஐயர்னு ஒரு ஜட்ஜு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அங்கே தான் இந்த வேலை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? இப்போ உனக்கு என்ன வயசாகுது? வர ஆவணி வந்தால் 9 முடிஞ்சு 10 பிறக்குது. அப்போ 7 வயசுலேருந்தே நீ வேலைக்கு போறியா? ஆமாம், அந்த ஜட்ஜு வீட்டில் 3 வருஷமாக நான் வேலை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. ரயில் தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு வந்துருச்சு. அம்மாள் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாங்க. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம், நான் போய் வாங்கிட்டு வரேன், நான் கூடையே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வச்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுந்திரிச்சிட்டு போகிறாரு. அம்மாள் வந்து அவங்களோட சுருக்கு பையிலேருந்து காசு எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் எதுக்கு கொடுக்கணும், வேண்டாம் நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கூட்டிகிட்டு வந்தேன், நான் தானே கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. இவருக்கு தர்ம சங்கடமாக இருந்தாலும் காசை வாங்கிக்கிட்டு அந்த 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு போகிறாரு. போயிட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, ஒரு சாம்பார் சாதம் பொட்டலம், ஒரு தயிர் சாதம் பொட்டலம் வாங்கி கொடுக்குறாரு. இந்த பையன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மிளகாயை கடிச்சிட்டு அப்பா அப்பான்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். உடனே அந்த பொண்ணு வேகமாக எழுந்திரிச்சு கையை கழுவிட்டு ஓடி போய் அந்த கவுண்டரில் இருக்கக்கூடிய அந்த சக்கரையிலேருந்து கொஞ்சம் அள்ளிட்டு வந்து அந்த பையனோட வாலில் போட்டு விடுறான். அதுக்கப்புறம் அந்த தயிர் சாதத்தை வாங்கி நல்லா பிசைஞ்சு பதப்படுத்தி அவனுக்கு கொடுக்குறான். ரொம்ப பெருசு பெருசாக கொட்டை கொட்டையாக இருந்த ரயில்வே சாப்பாடை வந்து அவனால் சாப்பிட முடியாததுனால அவனை சாப்பிட வச்சு அவனுக்கு தண்ணி கொடுப்பாட்றான். தண்ணி வேண்டாம் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான். உடனே காமாட்சி வந்து, இல்லை இல்லை, ஜலம் குடிக்கலன்னா ஜீரணமாகாது, குடி அப்படின்னு சொல்கிறான். வழக்கமாக பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக தண்ணியை வாங்கி குடிச்சிடுறான். திரும்ப வரும்பொழுது அவனை பார்த்து கையை பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டு வரான். இதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, 2 அனாதைகளும் நடந்து போடாத மாதிரி அவருக்கு தெரியுது. 1 அனாதை அம்மா கிட்ட நாளைக்கு போய் சேரப்போகுது, 1 அனாதை அம்மாவை விட்டு தூர தூரமாக போயிட்டு இருக்க போகுது. இந்த 2 அனாதைகளுக்கும் இருக்கிற அந்த ஒரே வித்தியாசம்தான் இவங்கள ஒன்று சேர்த்துருக்கு போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அதை பார்க்கும்பொழுதே அவருக்கு ரொம்ப பாவமாக தெரியுது. அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு ஒன்றிணைஞ்சு பழகிற ஒரு குணமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து ரயிலில் ஏற்றுறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாள் கிட்ட அவர் வந்து சொல்கிறாரு, எவ்வளோ சமர்த்தா இருக்காமா இந்த பொண்ணு, ரொம்ப ஒட்டி ஒட்டி பழகிறா அப்படின்னு. ஆமாம், இவள் ஒட்டி ஒட்டி பழகிறத பார்க்கும்போது இவளை என் கூடயே வச்சுக்கணும்னு தான் தோணுது. ஆனால் இவள் கல்கத்தாவுக்கு போகிறதுனால என்னால் வச்சுக்க முடியல, அதனால தான் நான் இவங்க அம்மா கிட்டே கூட பேசி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் முகம் தெரியாத ஊருக்கு, யார் என்னன்னே தெரியாத இடத்துக்கு எப்படி அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசு வருது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பையன் அந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த அம்மாள் கேட்குறாங்க, நான் வேணா உரிச்சு தரட்டுமாடா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா உரிச்சு தர சொல்லி சாப்பிட போகிறேன், நானும் உங்கள் அம்மா தாண்டா,
அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சிரிச்சியே மழுப்பிடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்துட்டு அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், அப்பா அவள் எனக்கு சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு தந்தாப்பா அப்படின்னு சொல்கிறான். அதில் என்னடா உனக்கு சிரிப்பு அப்படின்னு, அவள் எனக்கு பிசைஞ்சு தந்தாப்பா அப்படின்னு சொல்கிறான். அது தவிர்த்து அவனால் வேறு எதுவும் சொல்ல தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணுக்கிட்ட, உன் வயசு என்ன அப்படின்னு கேட்குறான். எனக்கு 9 முடிஞ்சு 10 பிறக்க போகுது அப்படின்னு அவள் சொல்கிறான். அப்படின்னா நீ 5ஆம் கிளாஸ் படிக்க போகிறவளா அப்படின்னு. ஏண்டா 10 வயசாக இருந்தால் 5ஆம் கிளாஸ் படிக்கணுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஆமாப்பா எனக்கு இப்போது 6 வயசாகுது, நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு எண்ணிக்கிட்டே கேட்குறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அவள் வேலைக்கு போகிறாடா அதனால் அவள் படிக்கலை அப்படின்னு. வேலைக்கு போகிறாளா, எதுக்கு வேலைக்கு போகிறாளாம், கொல்கத்தாவுக்கு போகிறா அங்கே போய் வேலைக்கு போக போகிறா. வேலைக்கு போகிறாளா, உனக்கு சைக்கிள் விட தெரியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பொண்ணு சிரிச்சிடுறா. இவ்வளோ நேரம் கழித்து அந்த பொண்ணு சிரித்து அப்போ தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எனக்கு சைக்கிள் எல்லாம் விட தெரியாது அப்படின்னு சொல்கிறா. சைக்கிள் விட தெரியாமல் எப்படி இவள் வேலைக்கு போகா, தினம் அப்பா சைக்கிளில் தான் வேலைக்கு போயிட்டு வர்றாரு, அதனால் அவனால் அதை நம்பவே முடியல. ரொம்ப நேரம் ரொம்ப சந்தேகமாகவே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அந்த அம்மாவில் இருக்காங்களே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவள் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஜட்ஜோட மச்சினர் தான் அங்கே கொல்கத்தாவில் ஒரு பெரிய வேலையில் 3000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொண்ணை வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு மொடமுடன் ஒரு சிட்டி பாவாடை போட்டிருக்கிறான். மேலே ஒரு வாயில் சட்டை, சிகப்பு கலர் பூ போட்ட ஒரு வாயில் சட்டை போட்டிருக்கிறான். பார்க்கும்போதே தெரியுது அது ரொம்ப புதுசு அப்படிங்கிறது. பக்கத்தில் இன்னொரு சிட்டி பாவடைய கொசுவி அதில் இன்னொரு வாயில் சட்டையை திணிச்சு கையில் வச்சுருக்கிறான். அவங்க வீட்லேயும் நம்பி அனுப்பியிருக்கிறாங்க, இவளும் ஒரு பாவடையை சுருட்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு இவர் பார்க்கும்போது நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, நீ இவ்வளோ நாள் ஜட்ஜு வீட்டில் வேலை செஞ்சேன்னு சொல்கிற, ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி உடம்பெல்லாம் ஒட்டி போய் நாய்ப்பிடுங்கனா போல் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கெல்லாம் பெரிய மனுஷா வீட்டு சமாச்சாரம்னு தெரியாது போல் இருக்குதே, அவங்க பாதி நாள் வத்த குழம்பும் சுட்டாப்பழமும் தான் சாப்பிடுவாங்க, ராத்திரி வேளையில் ரசமும் பருப்பு துவையிலும் மட்டும்தான் இருக்கும். நமக்கு தான் 2 நாள் அதெல்லாம் சாப்பிட்டாலே நெது நெதுன்னு வந்து சோர்வாகி கண்ணெல்லாம் குழி விழுந்துடும். நம்ம மாதிரி அன்னாடங்காச்சவங்களுக்கு தான் அந்த சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குது, அவங்க உடம்பு வேற ரகம், அவங்க நிகுநிகுன்னு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேற என்னென்னமோ பேசிட்டு உங்களையும் சேர்த்து அன்னாடங்காச்சின்னு சொல்லிட்டேன். ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. பயப்படாதீங்க, நானும் அன்னாடங்காச்சி தான், தாலுக்கால குமாஸ்தாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு கல்கத்தாவுக்கு போகிறதுனால அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கஷ்டமும் தீரப்போகிறது கிடையாது, இருந்தாலும் அந்த குடும்பம் ஏன் இந்த நிலைமைக்கு வந்துச்சு, எதனால இந்த பொண்ணு அனுப்ப வேண்டிய நிலைமை, எதை பற்றிலாம் யாராவது பேசுகிறாங்களா, யாருமே பேசுறது கிடையாது. அங்கே போய் என்னதான் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாலும் நல்ல துணிமணி எடுத்து கொடுத்தாலும் அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி வருமா, நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அவரால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. அவர் அந்த பக்கமாக திரும்பிக்கிறாரு, அவரோட முகபாவனை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க பக்கத்தில் தஞ்சாவூரில் பாதியில் ஏறினவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனையும் ஏறி அரைகுறையாக அந்த உரையாடல்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட மனசிலகி போயிடுறாங்க. எல்லாரும் அந்த பொண்ணு அந்த காமாட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜட்ஜு வீட்டிலேருந்து வரேன்னு சொல்கிற, காலம்புரை சாப்பிட்டுட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பழையது தான் சாப்பிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறான். இவ்வளோ நாள் அங்கே நீ வேலை பார்த்துருக்குற, 3 வருஷமாக வேலை பார்த்துருக்குற, குழந்தைய பார்த்துட்டு இருந்துருக்குற, அடுப்பு மொழிகிருக்கிற, கோலம் போட்டிருக்கிற, சமைச்சு கொடுத்துருக்குற, வேஷ்டி போடவெல்லாம் துவைச்சி கொடுத்துருக்க, நீ கிளம்பி வர்ற அன்னைக்கு கூட அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு போடணும்னு தோணலை பார்த்தியா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சார் நம்பி அனுப்புறது அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுதே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் நிறைய பேர் அனுப்புகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரயில் போய்கிட்டே இருக்கும்பொழுது அந்த 2 குழந்தைங்களும் சேர்ந்து அந்த இயற்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு ரயில் போகிற வேகத்தெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வராங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது. கும்பகோணத்தில் இவர் இறங்க வேண்டிய ரயில்வே ஸ்டேஷன். அவர் எழுந்திரிச்சு அந்த குழந்தைய வந்து நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்லி கையில் 1 ரூபா காசு கொடுத்துட்டு இறங்குறதுக்காக போகிறாரு. நீங்கள் எதுக்கு காசு கொடுக்குறேன், நான் தானே கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு. எனக்கும் பாத்தியம் இருக்குது, நீங்களும் இந்த பொண்ணோட சொந்த அம்மா கிடையாது, யாரோ ஒருத்தவங்க உங்களை நம்பி அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கே இவ்வளோ செய்யணும்னு இருக்கும்போது எனக்கு இருக்காதா, என்னால் இதுக்கு மேலே செய்ய முடியாது, இவ்வளோதான் எனக்கு வக்கு இருக்குது, இந்த 1 ரூபாயாவது வச்சுக்கிட்டுமே அப்படின்னு அந்த 1 ரூபாயை கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தப்பா அந்த பையன் கையில் இருந்த ஆரஞ்சு பழத்தை அவங்க அப்பா கிட்ட காட்டி, அப்பா நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். உன்னை யாரடா தடுத்தா, குட கொடுத்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஆரஞ்சு பழத்தை கொண்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட நீட்டுறான். வேண்டாம்ப்பா, நீ எதுக்கு கொடுக்குற, ஊருக்கு போய் அம்மா கையால் உரித்து சாப்பிடணும்னு குழந்தை சொல்லின்னு இருந்தது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க.
இல்லைப்பா நீங்கள் வாங்கிட்டு தான் ஆகணும்ப்பா, வாங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு அந்த பையன் கெஞ்சின மாதிரி கேட்குறான். உடனே வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் அந்த பொண்ணு அந்த ஆரஞ்சு பழத்தை வாங்கிக்கிறான். வேகமாக அவங்க அப்பா அந்த ரயிலேருந்து வெளியில் வந்து அவங்க பையனை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு நடக்கவா தெரியாது, இறக்கி விட்டால் பயங்கரமாக ஓடவே ஆரம்பிச்சிருவான். அப்படிப்பட்டவனை தூக்கிட்டு அவருக்கு நடக்கணும்னு தோணுது. தூக்கி அவனை கட்டி பிடிச்சி தழுவிக்கிட்டே போகிறாரு. அவருக்கு என்னமோ அவரோட பையன் செஞ்ச காரியத்தை பார்த்த உடனே அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அன்பையே சச்சிதானந்தத்தையே கட்டி தழுவுகிற ஒரு ஆனந்தம் அது அப்படிங்கிறதோட அந்த ரயில் பயணமும் அந்த கதையும் முடிகிறது. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது அன்பிலா பெண்டீர். இதில் எந்த வகையில் பார்த்தாலும் அந்த பெண் பெண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, 10 வயது தான் நிரம்பியிருக்குது. அந்த பெதும்பை வாழக்கூடிய வாழ்வு கொடியது தான். அப்படியே கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு நிமிடம் இந்த நிலையில் நம்மளால் இது முடியுமா அப்படின்னு மனம் ஒரு கேள்வியை எழுப்பும். இருந்தாலும் இந்த பயங்கரமான பாதையில் அவங்க பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் அப்படியே நம்ம விட்டுட்டு வரோமே அப்படிங்கிற அந்த எண்ணம், உதவ முடிஞ்சும் உதவலையே, உதவக்கூடிய நிலையில் நம்ம இல்லையே அப்படிங்கிற அந்த ஆற்றாமை தரக்கூடிய குற்ற உணர்வும் வலியும் ரொம்ப நாள் நீடிக்கக்கூடியது. என்னதான் காலம் ஓடுற ஓட்டத்தில் அந்த சம்பவத்தை நம்ம மறக்கடிச்சிட்டாலும் அந்த பயணம் எப்பெல்லாம் நினைவுக்கு வருதோ அப்போல்லாம் ஆதரவற்ற நிலையில் நம்ம சந்தித்த அந்த நபரும் நமக்கு நினைவுக்கு வருவாங்க. இந்த கதையில் வரக்கூடிய காமாட்சி மாதிரி நிறைய நிறைய ஆதரவற்றவங்களை தினம் தினம் நம்ம சாலையோரங்கள்லையும் கோவில் வாசல்கள்லையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த கதையில் வரக்கூடிய அம்மாள் சொல்கிற மாதிரி கடவுள் தானே காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் சுற்றி சுற்றி எல்லாருமே வந்திருப்போம். அது தவிர வேறு என்ன சொல்ல தெரியுது நமக்கு? மனிதர்களால் நிராகரிக்கப்பட்ட, மனிதர்களால் கைவிடப்பட்ட, மனிதர்களால் உருவாக்கி வீசப்பட்ட ஆதரவற்ற உயிர்களை மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லி கடவுளிடமே விட்டு விட்டு கண்டு கொள்ளாமல் கடக்கின்றோம். இன்னொரு உருக்கமான சிறுகதையுடன் மீண்டும் கதைப்போம்.